இந்த தொழுகைக்காக வரக்கூடியவர்கள் பல இடங்களில் தொழுகை நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்திருக்கிறீர்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சுன்னத் ஜமாஅத் என்று சொல்லக்கூடிய அமைப்பை சார்ந்தவர்களும் இன்றைக்கு பெருநாளுடைய தொழுகையை நடத்துகிறார்கள். அதே போன்று இன்ன பிற அமைப்பினரும் நடத்துகிறார்கள். பல வெளியில் உள்ள மக்களுக்கு வித்தியாசமாக தெரியலாம், ஏன் இப்படி பிரிவுபட்டு பிரிவுபட்டு தொழுகை நடத்தணும், எல்லாரும் ஒன்று சேர்ந்து நடத்தினால் ஒரு ஜமாத் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமையாக இருக்குமே, நல்ல ஒரு ஒன்றுபட்டு நடத்தக்கூடிய நேரத்தில் மக்களுடைய எழுச்சி சிறப்பாக இருக்குமே, இப்படி பிரிந்து பிரிந்து கிடப்பதனால்தானே நம்முடைய சமூகம் பிளவுபட்டு பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது, தொழுகையில் கூடவா ஒன்று சேர முடியவில்லை என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அந்த கேள்விக்கு முதலில் நமக்கு பதில் தெரிய வேண்டும், குறிப்பாக இங்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு பதில் தெரிய வேண்டும். ஏனென்றால் பொதுவாகவே நம்ம மத்தியில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழுகை என்று வந்துவிட்டால் எப்படியாவது தொழுது விடலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சல்லு கமா ரஐதூனி உஸல்லீன், என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அப்படி உங்களுடைய தொழுகையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு தொழுதார்கள், இன்றைக்கு சுன்னத் ஜமாஅத்தில் பெருநாள் தொழுகையை அறிவிக்கிறாங்க, ஆறு தக்பீர்கள் கொண்ட தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பெருநாளிலாவது ஆறு தக்பீர்கள் கொண்ட தொழுகை நடத்தி இருக்கிறார்களா? கிடையாது. ஆனா என்ன பண்றாங்க, எங்களுடைய ஹனஃபி மதஹபின்படி இப்படித்தான் நாங்கள் தொழுகை நடத்துவோம் என்று அவர்கள் ஒரு தினசாக, இன்னும் சிலர் நாங்கள் ஷாஃபி மதஹபின்படி இப்படித்தான் தொழுகை நடத்துவோம் என்று இவர்கள் ஒரு தினசாக. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் தொழுகை நடத்த வேண்டும், ஆனா அதுக்கு மாற்றமாக வருடத்திற்கு இரண்டே இரண்டு முறை நடத்தக்கூடிய பெருநாள் தொழுகையில் கூட பிதாத்தை உள்ளே நுழைக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படிப்பட்ட பிதாத்தான தொழுகை என்பதில் நன்மை கிடையாது. குல்லு பிதாத்தின் தலாலா, எல்லா பிதாத்துகளும் எல்லா வழிகேடாக முடியும். குல்லு தலாலத்தின் பின்னார், அந்த வழிகேடு உங்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும். அப்ப சுன்னத் ஜமாஅத் தொழக்கூடிய இந்த தொழுகையை அவர்கள் மாற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வாறு தொழுதார்களோ, கூடுதலாக முதல் ரக்அத்தில் ஏழு தக்பீர்களும் இரண்டாவது ரக்அத்தில் ஐந்து தக்பீர்களும் எப்படி நாம சொல்லி தொழுதோமோ இப்படி தொழக்கூடிய பழக்கங்களை அவங்க கொண்டு வரணும். ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன மாற்றம் இருக்கு, முதல்ல பள்ளிவாசலுக்கே அனுமதிக்காமல் இருந்தவர்கள், திடல் தொழுகையே நடத்தாமல் இருந்தவர்கள், அல்லாஹின் பேரொருளால் ஏகத்துவத்துடைய இந்த பிரச்சாரம் இப்ப கொஞ்சம் ஒரு முன்னால வந்து பெண்களை அனுமதித்து திடல் தொழுகை என்ற அளவுக்கு சுன்னத் ஜமாத் முன்னேறி இருக்கிறார்கள், வரவேற்கத்தக்கதுதான். நபிவழி அடிப்படையில் தொழுகையும் அவர்கள் நிறைவேற்றிவிட்டால் அல்ஹம்துலில்லா, நமக்கு ஒரு தனி ஜமாத் தேவை இருக்காது. நம்ம ஜமாத்தின் பெயருக்காகவோ கொடியை பிடிப்பதற்காகவோ இயக்க வெறிக்காகவோ இந்த ஜமாத்தை நடத்தல, சுன்னத் ஜமாத்தை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நடத்தினால் நாம போய் முன்னால நின்று என்ன செய்வோம், அந்த தொழுகையில பங்கெடுப்போம். இப்படித்தான் இருக்கணும் ஒரு மூவி. அதே மாதிரி இன்னொரு சாரார் நடத்துறாங்க, இங்கே நம்ம பார்த்தோம், அவங்க யாரு, டிஎன்டிஜே என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நடத்துறாங்க. இவர்கள் நடத்துறார்கள், இவங்களோட போய் கலக்க முடியுமா, ஒரு கேள்வி வரும்ல. இவங்க குர்ஆன் சுன்னா அடிப்படையில அதே ஏழு அஞ்சு தானே நடத்துறாங்க என்று பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு முஸ்லீம் மிகப்பெரிய ஆபத்தில் விழக்கூடிய செய்தி ரெண்டே ரெண்டு தான் இருக்கு. ஒன்று ஷிர்க், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் நிரந்தர நரகம். அதே மாதிரி ஒரு முஸ்லீமை ஒரு முஸ்லீம் கொல்லுகிறான், அப்பொழுதும் நரகத்திற்கு போய் சேருவான். அப்ப ஷிர்க் என்பது மாபாதக செயல் என்பதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்க்கை தங்களுடைய வாழ்நாள் முழுக்க எதிர்த்தாங்க. அது வந்து மிகப்பெரிய பாவம் என்றும், பக்கத்து ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா உமை சுரக்கபில்லா, அல்லாஹுக்கு ஒருவர் இணை வைத்து விட்டால் அவர் நிரந்தர நரகத்திற்கு சென்று விடுவார், அவ்வளவு பெரிய பாவம். அதை எச்சரித்த அல்லாஹுடைய தூதர் இன்னொரு பாவத்தை எச்சரிக்கிறாங்க, இதுவும் உங்களை நிரந்தர நரகத்திற்கு கொண்டு போய்விடும். அது என்ன, இந்த பசங்க கத்துறத பாருங்க, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முஸ்லீமை பார்த்து யார் ஒருவர் காஃபிர் என்று சொல்லுகிறாரோ, யார் ஒருவர் முஷ்ரிக் என்று அழைக்கிறாரோ, இப்படி சொல்லப்பட்டவருக்கு அவர் உண்மையான முஸ்லீமாக இருந்தால் திரும்பி விடும், சொன்னவர்கள் அத்தனை பேர்களும் காஃபிர்களாக மாறி போய் விடுவார்கள்,
சொன்ன அத்தனை பேர்களும் முஷ்ரிக்காக மாறி போய்விடுவார்கள் என்று நான் சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிதாபில் பார்க்கிறோம், புகாரி என்ற ஹதீஸ் கிதாபில் பார்க்கிறோம், நிரந்தர நரகத்திற்கு செல்லக்கூடிய பாவம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்ததை பார்க்கிறோம். அதையும் தாண்டி ஒரு முஸ்லிமை காஃபிர் என்று சொன்னால் அவரை குத்தி கொலை செய்வதற்கு சமம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்த பாவம். இது ரெண்டு தான் இஸ்லாத்துல பெரும் பாவம். இந்த பெரும்பாவத்தில் ஒரு பாவத்தை ஒரு பக்கம் சுன்னஜமா சிறுக் என்ற பாவத்தை செய்தால், இன்னொரு பக்கம் தௌஹீத் என்ற பெயரை வைத்துக் கொண்டு முஸ்லிம்களை முஷ்ரிக்கிகள் என்று ஃபத்வா கொடுத்து ஒட்டுமொத்த அவருடைய ஜமாத்தினரை காஃபிர்களாக முஷ்ரிக்கிகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவர்கள் பின்னாலே போய் நம்ம என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. குர்ஆன் சுன்னா என்று தொழுகை நடத்தினாலும் அங்க குர்ஆனும் கிடையாது சுன்னாவும் கிடையாது, வழிகேடு நிரம்பி இருக்கிறது. அப்ப அப்படியும் நம்ம நடத்த முடியாது. அப்படி இந்த கொள்கையை அவங்க தூக்கி எறிந்து விட்டால் எந்த ஒரு பின்விளைவுகளையும் யோசிக்காம எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் காட்டாம நாம போய் அவர்களோட நின்று தொழுகலாம். எப்படி சுன்ன ஜமாத் மாற்றிக்கொண்டால் நம்ம நின்று தொழுகலாமோ, நமக்கு ஒரு ஜமாத்து தேவையில்லையோ, நமக்கு தனி கூட்டம் தேவையில்லையோ, கொடி தேவையில்லையோ, இயக்க வெறி தேவையில்லை முடிவெடுக்கிறோமோ, அது மாதிரி இவர்கள் முடிவெடுத்து விட்டால், இவர்களுக்கு ஹிதாயத்து பெற்று நேர் வழிக்கு வந்து விட்டால் நம்ம அல்லாஹ்வுக்கு போய் என்ன செய்யலாம், அவர்களோடு இணைந்து தொழுகலாம். மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்ன பெரும் பாவம், அல்லாஹ் எதை மன்னிக்க மாட்டோம் அந்த பாவத்தை அவர்கள் செய்வதனால அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியல. இன்னும் சில பேரும் தொழுகிறார்கள், இப்படி கட்சி நடத்துவாங்க. முஸ்லீம் அமைப்புகள் இயக்கங்கள் இருக்கிறவங்க இப்படி நடத்துவாங்க. முஸ்லீம்கள் கட்சி நடத்துறாங்கல்ல, இந்த கட்சி நடத்துறவங்க தொழுகை நடத்துவாங்க. அந்த தொழுகை எப்படி அப்படின்னு பார்த்தா, நபி வழியில் தொழுகை அப்படின்னு போட்டு வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி போஸ்டர் அடிச்சு ஒட்டி நாங்க இஸ்லாமிய கட்சி என்ற பேர்ல நடத்துவோம், அதே மாதிரி நபி வழி தொழுகையும் நடத்துவோன்றாங்க. சரி, இவர்களோடையாவது நம்ம போய் தெழுகலாமா, நபி வழியில் போட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தா இவங்க கிட்ட வேற ஒரு வழிகேடு இருக்கிறத பாக்குறோம். இஸ்லாமிய கட்சி ஏதாவது தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல நடத்துவாங்க, ஒரு கட்சி பேர் இருக்கும், ஏதாவது ஒன்று ரெண்டு இடங்கள் என்ன பண்ணுவாங்க, நாங்களும் நபி வழி நடத்துவாங்க. அவர்கள் கட்சியில பாத்தீங்கன்னா ஷிர்க் செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்க, விரும்பாவும் கண்டுக்க மாட்டாங்க. என்ன இருந்துட்டு போட்டோம், ஒண்ணும் பிரச்சனை கிடையாது, ஏன் எங்க கட்சிக்கு கூட்டம் வேணும்ல, அதை கண்டிக்க மாட்டோம். வெளிப்படையா எப்படி இப்படி போஸ்டர் ஒட்டி நபி வழி சொல்றாங்களோ, நபி வழியின் அடிப்படையில இவர்கள் கண்டிப்பதா இருந்தா சிறுக்கை எதிர்த்து போஸ்ட் ஓட்டணும். இந்த கட்சி நடத்தக்கூடியவர்கள் அதை செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி மது விபச்சாரம் தீமை எல்லாம் இந்த கட்சியில இருக்கிறவங்கள்ட்ட இருக்கும். மது குடிக்கக்கூடிய இருப்பார், புகை பிடிக்கக்கூடியவர் இருப்பார், அதே மாதிரி என்ன சொல்ற புகையில உபயோகிக்கக்கூடியவர் இருப்பாரு, பார்க்க போடக்கூடியவர்கள் இருப்பார்கள், எல்லா கேடுகட்ட செயல் செய்யக்கூடியவர்களும் இருப்பார்கள். இந்த நபி வழியில தொழுகை நடத்தக்கூடியவர்கள் அதை பகிரங்கமா கண்டிப்பாங்களா, என் கட்சியில இருந்தா இருக்காத, இது குர்ஆன் சுன்னாக்கு முரணானது சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க. ஏன் கூட்டம் கலந்துரும்ல, கூட்டம் வேணும்ல நமக்கு, அரசுக்கு அப்படி ஒரு காத்திரமா இல்லையா என்று நினைத்து மற்ற செயல்களை எல்லாம் கண்டிக்க மாட்டார்கள். மதுவோ விபச்சாரத்தையோ புகைப்பதையோ சிறுக்கையோ மற்ற தொழுகைகள், இந்த பெருநாள் தொழுகை நபி வழி நம்ம போறோமே, மற்ற தொழுகைகள்ல ஜும்மாக்குடைய தொழுகையில தொடர்ந்து விதத்தான தொழுகையை தொழுதால் அவனுடைய ஈமானில் முத்தரையிடப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அதுக்கு நடவடிக்கை எடுப்பார்களா? அது ஒரு பிரச்சாரமா இந்த கட்சி நடத்தக்கூடிய முஸ்லிம் கட்சிகள் நபி வழி தொழுகை நடத்துறாங்கல்ல, அவர்கள் அதை நடைமுறைக்கு கொண்டு வருவார்களா? கொண்டு வர மாட்டார்கள். அப்ப என்ன காரணம், அவங்க பகுதியில் ஏதாவது அந்த மாதிரி மக்கள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில கொஞ்சம் நிறைய இருந்தா அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் பகுதியில் வேண்டுமானால் நடத்துவார்களே தவிர, பிற பகுதிகளில் சிர்க் செய்யக்கூடியவர்கள் தான் அங்க சட்டம் போட மாட்டாங்க. பிற பகுதிகளில் தப்லீக் கூட்டங்கள் அவர்கள் ஜமாத்தில் இருக்குமே ஆனால் அங்க வாய் மூடி இருப்பார்கள். இது ரெட்ட வேறம் தானே. அப்ப இப்படிப்பட்ட நேரத்தில் எப்படி செய்யறது நம்ம வந்து ஒன்று சேர முடியும்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சொல்லுவதை தெளிவாகவும் உறுதியாகவும் சொல்லுங்கள். எங்க நின்றாலும் சொல்லி கூட்டம் இருக்குது இல்ல, ஆதரிக்கிறார்கள் ஆதரிக்கல, நம்ம மக்கள் வந்து பெரிய அளவுக்கு பாராட்டுகிறார்கள் அல்லது பாராட்டவில்லை, அது முக்கியம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்றால் எல்லாத்திலும் துணிஞ்சு நின்று சத்தியத்தை சொல்லணும். இந்த பாடத்தை தான் இந்த பெருநாளில் நாம படிக்கணும். இந்த பாடம் தான் முக்கியம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த